நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை தேனி பகுதிகளில் கடந்த 3 நாட்களாகவே தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை தேனி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அந்த ஊர் பகுதி கிராமங்களிலும் மிகப்பெரிய அளவில் மழை பெய்யும். தற்போதே அவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். குறிப்பாக பழங்குடியினர் மற்றும் மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற கிராமங்கள் முழுவதும் வெள்ளப்பகுதியால் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது. முழுவதும் வீட்டை சுற்றிலும் வெள்ளப்பகுதியால் சூழ்ந்திருக்கிறது. அவர்கள் வேறு மாற்று முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த 48 மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கிறது. கடந்த 2-3 நாட்களாகவே நீலகிரி மாவட்டம் மிகப்பெரிய அளவில் வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உள்ள மலைச்சரிவு மலைவாழ் மக்கள், அங்கு இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் வாழக்கூடிய மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக நீலகிரி மாவட்டம் கூடலூர், அவிலாஞ்சி போன்ற பகுதிகள் மிகப்பெரிய அளவில் மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அடுத்த 48 மணி நேரத்திலும் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.